கையில படுது எஸ்டா போடாதீங்க என்ன என்ன பொதுவா போது போது போதும் நீ என்னடா என் கூட வர அங்க பாடுறா தெரியுமா கேமரா சில்லி வாசனை மூஞ்சுக்கு அடிக்குதுரா மச்சான் மூக்குல ஏறுது என்ன சமைக்கலாம் நானே வச்சா இப்போதான் புதுசாக ஒரு இது வாங்கியிருக்கேன் எலக்ட்ரிக் குக்கரு அதில் பிரியாணி கூட பண்ணலாம் ஆனால் இப்போ நம்மளால பிரியாணி பண்ண முடியாது ஆமாம் சார் பிஸ்மில்லா பாத்து பிரியாணி நீ என்ன ஊம மாதிரி உட்காந்துருக்க மஷ்ரூம் அவர் எதுக்கு ஊமையாக உட்காடுற கதை எனக்கு தானே தெரியும் அவருக்கு போய்கிட்டு இருக்கு அதனால மஷ்ரூம் சரி சமைக்கிறது தான் தனியாக என்னால் பண்ண முடியாது எனக்கு சுத்தமாக காய்கறி நறுக்க தெரியாது நான் எல்லா சமையல் வீடியோலையும் எங்கள் அம்மா தான் காய்கறி நறுக்கி கொடுத்துருவேன் யார் காய்கறி நறுக்குவா நீ என்ன மச்சம் பண்ணுற வெங்காயம் வெங்காயம் கட் வெங்காயம் மட்டும் இல்லையே நிறைய இது கட் பண்ணுவேன் பிக் பாஸ் ஆகிறான் பாமா இவங்க கட்டிங் டீம் பர்ச்சேஸ் இல்லை நீ உனக்கு ஒரு டீம் கொடுக்குறேன் டாய்லெட் கிளீனிங் டீம் ஏன்னா டாய்லெட் கிட்ட உடச்சிருக்கா ஆல்ரெடி நீயும் ஹெல்ப் பண்ணுவியா கட் பண்ணுறேன் எல்லாரும் ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இப்ப குக் பண்ணி சூப்பரா சாப்பிடலாம் அடிக்கிற மலைக்கு நானும் லினினும் பச்சசி ஸ்டார்ட் பண்ணலாமா வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதா வெட்டிடாத கரெக்டா சைஸ் கட்டுறது கரெக்டா வெட்டு இப்படி வெட்ட கூடாதுண்ணா இப்படி இது என்ன ஒரு இருனா ஹோட்டல்லயே இவ்வளவு பெரிய மஷ்ரூம் போட மாட்டானுங்க காசு அதிகம் இதோ ரெண்டா வெட்டிடு பார்த்துருப்பீங்க நாங்கள் என்ன ஆரம்பிச்சிருக்கோன்னு இன்னைக்கு வந்து புயல்னால வெளியே போக முடியல ஒன்றும் பண்ண முடியல அதனால காலையிலேருந்து ஆல்ரெடி ஸ்நாக்ஸ் எங்கடா கவராக பறக்க விட்டுருக்கானுங்க இவர் கட் பண்ணுறதோ டொக்கு டொக்குன்னு டிஸ்டர்பன்ஸாக இருக்கடா இவரை வெளியே ரிமூவ் பண்ணுங்கடா நான் ரொம்ப சின்னதாக வெட்டாதண்ணா ரொம்ப சின்னதாக வெட்டலப்பா இதான் அப்புறம் மஷ்ரூம் இல்லை எனக்கு மஷ்ரூம் இல்லை அவனுக்கு மஷ்ரூம் இல்லைன்னு வந்தீங்க கத்தா வெட்டு காத்தினா ஆ வேற மாதிரி வெங்காயம் வெட்டுறோமா நீ எத்தனை வருஷமா வெங்காயம் வெட்டுற ரெண்டு மூணு வருஷம் தங்கச்சிக்கு நீ வெங்காயம் வெட்டி கொடுப்ப அது வெங்காயம் மட்டும் வெட்டுவ எல்லாமே வெட்டுவியா வெங்காயம் மட்டும் வெட்டி கொடுக்க சொல்லுவோம் பாருறா இவ்வளவு நாள் எனக்கே தெரியாது கைஸ் கூட இருந்து இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அரிசியை ஊற வைக்க போறோம் காத்தினா
கைஸ், அதே மாதிரி நான் ஒரு பெரிய ஸ்டுடியோ வந்து பார்த்துட்டு இருக்கேன். யாராவது 2BHK வித் கார் பார்க்கிங்கோட இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்க. நான் வந்து கரெக்டாக டேட்ல அந்த டேட்ல உங்களுக்கு ரெண்ட் போட்டு விட்டுருவேன். அப்படியே ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்போம் நாங்களும். நான் குக் பண்ணதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு எடுத்துருந்து கொடுப்பேன். நீங்கள் குக் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொடுக்கலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு 2BHK அட்லீஸ்ட் ஒரு தனியாக ஒரு வீடு இருக்கு. சிங்கிள் BHKலனா கூட எனக்கு ஓகே. அது மட்டும் கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா ஸ்டுடியோ பத்தலை. போ ஆளுங்க நிறைய பேர் சேர்றாங்க டீம்லன்றப்ப பத்த மாட்டேங்குது. தேனாம்பேட்டில இருந்து இங்க லாஸ்ட்ல அஜாக்ஸ் வரைக்கும் யார் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. வெல்கம் டு பிரபுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியான முறையில எப்படி மஷ்ரூம் பிரியாணி செய்வது அப்படின்றத பார்க்க போறோம். ஆனா அந்த மஷ்ரூம் பிரியாணி நல்லா வருமா வராதான்றது எனக்கு தெரியாது. நீங்களும் அதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ எல்லா பொருளும் ரெடியா இருக்கு. வெங்காயம் ரெடியா இருக்கு, தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி 1/2 கிலோ, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, பட்டை வகைகள், ஸோ எண்ணெயை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடவே கூடாது, அதனால கரெக்டாக போட்டுக்கிறேன். செஃப் கௌரி, நீங்க கொஞ்சம் அப்படி போட்டுருங்க. இப்படி வரீங்களா? வாங்க, ஏதாவது கோளாறு கொடுத்தீங்கன்னா பிரியாணி ரெண்டு இல்லை இன்னைக்கு நீங்களா உங்களை போட்டு பழந்துருவேன், அவ்வளவுதான். ஓகேங்களா சார்? நீங்க ரெடியா சார்? நீங்க அன்சிங்லயே இருக்காதீங்க பிளீஸ். இப்ப ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுவோம், அதுதான். இதுக்கப்புறம் எனக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியாது. மாமா, உன்னை நம்பியிருக்கேன், டக்குன்னு எது கை விடாதீங்க, அப்புறம் நான் கை விடுவேன் உங்களை. ஒரு நிமிஷம் பிட்டு பார்த்துக்கிறேன். எக்ஸாமே பிட்டு வச்சு இதுதான் பாஸ் ஆனேன். ஃபர்ஸ்ட் 3 டேபிள் ஸ்பூனா, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் தேவை. நான் கேட்குறப்ப அப்போ கட் பண்ணி கொடுங்க சார். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். மாமா, எண்ணெய் கீழே ஊற்றாம இது பண்ணிக்கோ. ஆன் ஆயிடுச்சா இல்லையா? இல்லை 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 இல்லை, இது அமுகனா தான் போய் ஆன் ஆகும். மாமா நீ உட்கார். மாமா நான் பார்த்தேன் டேபிள் அது நான் கூப்பிட்றேன். மாமா கௌரி, செஃப் கொஞ்சம் இதை ஓப்பன் பண்ணுவீங்க. உப்பு லைட்டாக தேவையான அளவு தான், கேட்குறப்ப கொடுங்க. செஃப் நீங்கள் வந்து அங்கே எடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்படி திரும்புங்க, இப்படி இப்படி வாங்க. அண்ணன் சொன்னா கேளுங்க, இன்னும் கொஞ்சம் வரலாம். இதுதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஏரா மாமா, வா ஏந்திருவா இப்போ வா. மாமா நீ என்ன ஊத்துனா கீழெல்லாம் ரெஸ்டா ஊத்துற. போதும் 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 போதும். சுவாகா. நெக்ஸ்ட் வந்து கைஸ், பட்டை வகைகள் கையில படுது. எக்ஸ்ட்ரா போடாதீங்க. என்ன என்ன கொடாரு கொஞ்சம் இதுக்கு தேவையில்ல, அதுதான். எப்படி சவுண்டு கேக்குது பாரு, என்ன பண்ணுவோம் அது அடுத்து. ஏறு ஏறு இறா. மாமா இது லைட்டா உப்பு போடணும். இல்ல இல்ல, லைட்டா உப்பு போட்டா சீக்கிரமா வரும். சீக்கிரமாமா, ஒரே செஃப் வெங்காயத்தையும் இப்ப கிடையாது. உங்ககிட்ட நான் பேசவே முடியல, இவனுக்கு கூட இருந்தானுங்கன்னா. வாவா, இன்னும் பிரியாணி வரல, அதுல ஒருத்தர் வாவுன்றாரு. அப்படியே பின்னாடி போயிடும். வந்தியா ஒரு 5 செகண்ட் எடுத்தியா பின்னாடி போயிடு. இஞ்சி பூஸ்ட் பேஸ்ட் ஊத்துங்க டாக்டர். நீ போடுமா, நான் சொல்றேன். போதும் 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 போதும். நெக்ஸ்ட் வந்து புதினா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அரைக்கட்டு, அரைக்கட்டு அதில் ஒரு காக்கட்டு. ஏசியை போட்டு ஃபேன் ஆஃப் பண்ணிடலாமா? ஆமாம், நேராக இருக்குது. காத்தினா அதை கட் பண்ணு, கட் பண்ணிட்டு போ, டக்கு டக்குன்னு கட் பண்ணி போக்குற மாதிரி. கொஞ்ச நேரம் இருப்பா, தான் லைட் ஆஃப் பண்ணுறாரு பாரு. அவருக்கால போய் பிடிச்சி வாரி விடுறேன் டாக்டர். அந்த தட்டு கொஞ்சம் தேவைப்படுது. தட்டு அப்பப்போ ஆன்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மட்டும் நான் இதை சக்சஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், கடை வச்சு நான் தான் ஒரு பிரியாணி பிரிஞ்சு கடை 30 ரூபா பிரிஞ்சு கடை போட்டுருவேன். இப்போ நம்ம மட்டும் கொஞ்சம் ஃபேன் போடுக்கலாம்ப்பா, வேர்க்குது. சரி போட்டுவாங்க. ஏசி வந்து வெதர்றான், கொஞ்சம் அவனை கம்மி பண்ணிட்டு ஏசி ஃபேன் போட்டுருங்க. ஃபேன் போட்டுருவாங்க, ஃபேன் போடுங்க. இப்போ எதிர்விட்ட ஆண்டி போலீஸுக்கு கால் பண்ணிருப்பாங்க இந்நேரத்துக்கு, எனக்கு தெரிஞ்சு வந்துடுவாங்க. நோ நோ, எதையும் தள்ளி கிளி விட்டுறாத. நான் கேஸ் எல்லாமே இப்போ போட்டாச்சு. தேங்க்யூ செஃப், செஃப் பார்த்தி கொடுத்துரு. இதை வச்சு என்ன வேணால் பண்ணுவோம்மா. இப்போ அது மட்டும் நம்பாதீங்க, உங்களுக்கு கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. சுருங்கிடுவோம். எங்க ஆச்சி மசாலாங்க? எனக்கு தெரியும்மா, நீ இருமாம்மா. பிரியாணி பண்றது மாமாவுக்கு தெரியாதா? தே அது தெரிய ஃபுல்லாலாம் போடாதா, சாப்பிட முடியாமல் போயிருந்தா.
இருங்க உப்பு பார்க்கும் போது பேசக்கூடாது. மசாலாலாம் சரியாது, இன்னும் லைட்டாக உப்பு போடணும். மசாலா சரியான டேஸ்ட். பிரியாணி இருக்க போகுது. பைத்தியக்காரா போயிடாத, போயிடாத, கையில் பண்ணிட்டு போடுங்க. ஒரு கை இப்படி வருது, இப்படி பாம்பு மாதிரி. இல்லை ஜி, நான் அப்படி சொல்லவே இல்லை செஃப். ஒரு நிமிஷம் அதை செஃப் கை காட்டுங்க. இதில் உப்பு கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வாட்டி மூணு பேருக்கிட்டே ஆலோசனை பண்ணிட்டு தான் சுவையான பிரியாணி ரெடி ஆக போகிறது. முடிஞ்சிருச்சு, எல்லாமே போட்டு மூடி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஆண்டவன் செயல் வர 15 minutes இருக்குது. அதுக்குள்ளே கேம் ஆடலாம், கேம் ஆடலான்றாங்க. ஒரு கேம் ஆடிட்டு வருவோம், பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றது. கைஸ், இப்போ வந்து 15 minutes முடிஞ்சிருச்சு. அதை இப்போ சாப்பிட போகிறோமா இல்லை குழி தோண்டி புதைக்க போகிறோமா அப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ இது ரைஸ் குக்கர் உங்ககிட்ட சொல்கிறச்சு. இது அது டைம் ஆனோடனே ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனோடனே அப்படின்னா போதும், தள்ளிப்போங்க. அது கொஞ்சம் வெடிச்சாலும் வெடிக்கும். வெளில சரியாக இருக்கா? இப்போ உடனேலாம் தரக்கூடாது மச்சா, ஃபுல்லாக ஆஃப் ஆகணும். வெடிச்சிரும், இந்த நாடகத்துலலாம் பறக்குமே அந்த மாதிரி பறந்துடும். எங்கடா அவரு பேதி பேதிக்கே எங்க பேதி மேன் அவரு பேதி பேதி பேபியா? கைஸ், இப்போ பேதி அது இதுன்னாரா? ஆனால் இப்போ அவர் சாப்பிட்றத மட்டும் பாருங்க. ஓப்பன் பண்ணுவோமா? ஐய், இதுக்கு மேலே என்னடா ஒருத்தன் பிரியாணி செய்ய முடியும்? சூப்பராக குழஞ்சிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணியை கம்மி பண்ண போய் அதுவே கரெக்டாக வந்துருக்கும். கைஸ், வேற மாதிரி வந்திருக்கு, சான்ஸே இல்லை. இது இப்போ பார்க்கறதுக்கு சீரியஸாக நல்லா இருக்கு. இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனை இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சா அவ்வளோதான். நானே டெஸ்ட் பண்ணுறேன்டா, நானே ஃபுட் ரிவ்யூ வருதான்டா. மறந்துடுறீங்களேடா, ஸ்பூன் கொடுங்க செஃப். இதில் ஏதோ வேணாம், எண்ணெய் ஊற்றணும் இதில், அதனால் வச்சுருவோம். நான் கையிலேயே சாப்பிட்றேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் என்ன, இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வித விதையாக நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடச்சிருக்கோம். இப்போது மஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சும்மா நல்லாவே வந்துருக்குடா. வாங்க டேஸ்ட் பண்ணுங்க. மசாலாவோட சாப்பிட்றா, சூடாக இருக்கு. கலரி விடு, கலரி விட்டுரு. என்ன எது கம்மியாக இருக்கு? லைட்டாக உப்பு கம்மியாக இருக்கு. காரம் தக்காளி ஜாஸ்தியாக போட்டுக்கிறோம். காரம் மட்டும் கம்மியாக இருக்கு. காரம் கம்மியாக இருக்கு, ஆனால் மசாலாவோட சாப்பிட்டா கரெக்டாக தான் இருக்கு. கைஸ், புதைக்க வேண்டியது இல்லை, இதை வந்து சாப்பிட வேண்டியது. அதனால நாங்கள் எல்லாம் இப்போ சாப்பிட போகிறோம். பொய் சொல்லாம சொல்லு பாய். ஆஹா, இரு, இன்னும் ஒரே ஒரு பாய். தயிர் ஊற்றி வெறும் தயிர் ஊற்றி சாப்பிடுங்கடா, நல்லா இருக்கும். ஃபைனலி எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். 10:30 தயிரை பிரிச்சிருந்தா அந்த தயிரை ஊற்றிட்டு சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். பெரிய போயிட்டா போனால் தான்டா அது. ஃபுட்டி பிரபு. ஆ, தயிர் லைட்டாக ஊற்றுக்காத்தினா ஊற்றி அங்கே ஊற்றாது பாய், இவங்க இவ்வளோ இடம் இருக்குதுல்ல. ஆ, போதும் 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 போதும், சூப்பராக இருக்குது. சீரியஸாக நல்லா காரம் எனக்கு கம்மியாக இருந்தால், காரம் கரெக்டாக தானே மாமா இருக்கு? ம், காரம் கரெக்டாக, உப்பு இப்போ போ லைட்டாக ஆட் பண்ணோன்னு இன்னும் பயங்கரமாக செம்மையாக இருக்குது. ஆஹா, தயிர் ஊற்றணும்.
அப்படி இருக்குது. ஸோ கைஸ் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் குக்கிங்கை. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் குக்கிங் வந்து பண்ணோம். அது இந்த அளவுக்கு நல்லா வரும் நான் ரொம்ப சொதப்பிடுவோன்னு நினச்சேன். பட்டு சீரியஸாக சூப்பராக இருக்குது. அரிசி வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்ருக்கு. மசாலா ரொம்ப மசாலா இல்லை. அந்த பிரிஞ்சிக்கான அந்த பிரியாணிக்கான மசாலா கரெக்டாக இருக்குது. புலாவுக்கான இது இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக வந்திருக்கு. எனிவே நான் பட்னியாக படுத்துருவணும்னு நினச்சேன், அது நடக்கலை. நல்லாவே இருக்குது. ஹோப்பி கைஸ் என்ஜாய் த வீடியோ. இந்த புயல் காலத்தில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம். அதினா அரியோ என்ஜாயிங் மாமா, நீ சொல்லு மாமா, அவரை விடு. பரவாயில்ல சாப்பிட்டியே, நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிக்க போகிறேன். கரெக்டு காத்தினா.